எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிகி தமிழா. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகத்தை வாழ்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்டர்நெட்டில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து ஸ்பீடான இன்டர்நெட் வந்து ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ ஸ்பீடான இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் டேட்டா, அதாவது 4G 5G வந்து நமக்கு இன்னும் வரவே இல்லை. 5G வரதுக்கு எப்படி இன்னும் ரெண்டு மூணு ஆகிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து 4G. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வைஃபை நெட்ஒர்க்ஸ். ஸோ 4G-க்கும் வைஃபைக்கும் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து வைஃபை வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4G வந்து நமக்கு மேக்ஸிமம் ஒரு 90 MBPS 100 MBPS வந்து நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். ஆனால் வைஃபைல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெகுலராக 200 MBPS 300 MBPS ஸ்பீட் கூட எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இப்போ என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து மொபைல் டேட்டா வந்து சுத்தமாக சிக்னலே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வீட்டிலலாம் கண்டிப்பாக வைஃபை வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக இப்போலாம் வைஃபை வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாச்சு. இப்போலாம் நமக்கு வந்து பிஎஸ்என்எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் வந்து 400 ருபீஸ் 300 ருபீஸ் வந்து நமக்கு மந்த்லி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் வந்து ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து எப்படி வைஃபை போடுறது, வீட்டில் வந்து ஸ்பீடான வைஃபை வந்து எப்படி போடுறது, கொஞ்சம் ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் வைஃபை போடுறதுக்கு நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் வந்து பண்ணணும், ஒரு நல்ல ISP வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். ஆமாங்க, ISP-னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஆமாங்க, இப்போ வந்து லேண்ட்லைனுக்கு நம்மளுக்கு எப்படி ஏர்டெல் இருக்காங்க, பிஎஸ்என்எல் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்துருக்காங்க. அது மாதிரி இன்டர்நெட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து இன்டர்நெட் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து ஹாத்வே இருக்காங்க, ஆக்ட் இருக்காங்க, பிஎஸ்என்எல் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆனால் ISP கூட நீங்கள் வந்து சும்மா தேர்ந்தெடுக்க முடியாது, அவங்ககிட்ட சில கேள்விலாம் கேளுங்க. ஸோ இன்டர்நெட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து என்ன மாதிரி கனெக்ஷன்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து லேண்ட்லைனோட வேணுமா, வித்தவுட் லேண்ட்லைனோட வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாத்வே, அப்புறம் வந்து ஆக்ட் இன்டர்நெட்லாம் நமக்கு வந்து இருக்குது, அவங்களாம் நமக்கு வந்து லேண்ட்லைன்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. வேணால் நமக்கு வந்து ஸ்மார்ட் டிவி பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் லேண்ட்லைன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏர்டெல் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இந்த மாதிரி சில பேர் மட்டும்தான் நமக்கு வந்து லேண்ட்லைனோட தராங்க. ஆனால் நம்மளுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேண்ட்லைன்லாம் கொடுக்குறதில்ல. ஸோ உங்களுக்கு லேண்ட்லைன் வேணால் நீங்கள் வந்து சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்டிக் ஃபைபரா இல்லாட்டி காப்பரா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஆமாம், அங்கே காப்பர் வந்து ஒரு பழைய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஆப்டிக் ஃபைபர் தான் நமக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டான வைஃபை டெக்னாலஜி. காப்பரோட நமக்கு வந்து கம்பேர் பண்ணணும், ஆப்டிக் ஃபைபர் வந்து நமக்கு ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்டிக் ஃபைபர்னா எதுவுமே இல்லைங்க, நமக்கு வந்து டேட்டா வந்து லைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த கேபிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ காப்பர்னா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஆனால் லைட் மூலியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்டிக் ஃபைபரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட்டான இது எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லைட் தான். லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆப்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டு வாங்கணும். ஸோ ஆப்டிக் ஃபைபராக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க, ஏன்னா ஆப்டிக் ஃபைபரில் தான் நமக்கு வந்து லைட் மூலியமாக ட்ரான்ஸாக்ஷன் நடக்கும். ஸோ ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக உங்கள் இன்டர்நெட் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து காப்பர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்நெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஆனால் சில இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆப்டிக் ஃபைபர் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்ல இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ளாட் வெளில இருக்கும் ஆப்டிக் ஃபைபர் வந்து கொடுப்பாங்க, ஆனால் ஃப்ளாட் வெளியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸை மோஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு வரைக்கும் ஆப்டிக் ஃபைபர் வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணுங்க. ஒரு வேளை உங்கள் வீட்டு வரைக்கும் ஆப்டிக் ஃபைபர் வந்து கொடுக்க முடியல, உங்கள் ஏரியாவில் வந்து அந்த சர்வீஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து வேணா நீங்கள் வந்து வீட்டு வரைக்கும் காப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் வீடு வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த ஏரியா வரைக்கும் அட்லீஸ்ட் ஆப்டிக் ஃபைபர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆப்டிக் ஃபைபர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட கேளுங்க, ஆப்டிக் ஃபைபர் இருக்கா இல்லை காப்பரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காப்பராக இருந்தால் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க, ஆப்டிக் ஃபைபராக இருந்தால் மட்டும் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FUP எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ FUP-யோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் யூசேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேர் யூசேஜ் பாலிசினா எதுவுமே இல்லைங்க, ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ GB ஆனால் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அன்லிமிட்டட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்கணும்னா நீங்கள் வந்து உண்மையிலே அன்லிமிட்டடா அப்படின்னு கேளுங்க. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்களா அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன அதுக்குள்ள ஒரு நார்ம் இருக்குன்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு 500 GB வந்து அவங்க சொன்ன ஸ்பீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் 500 GB தாண்டு
தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வரும், ஆனால் அவங்க வந்து கட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் 500 GB தாண்டினதுக்கப்புறம் நெட் ஸ்பீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது வந்து கண்டிப்பாக அன்லிமிட்டடில். ஸோ அன்லிமிட்டடாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து 1000 GB 5000 GBலாம் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட பேக்கேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கரெக்டாக வந்து கேளுங்க, இது வந்து அன்லிமிட்டடாக இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஜிபி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்லிமிட்டட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யாருமே ஏமாற வேணாம், நீங்கள் ஃபஸ்ட் வந்து கேட்டுக்கோங்க இது வந்து அன்லிமிட்டடாக இல்லாட்டி எவ்வளோ ஜிபி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என் வீட்டில் வந்து ஹாத்தியை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 799 rupees வந்து நான் பே பண்ணுறேன் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டிலாம் போச்சுன்னா 900 rupees வந்து எனக்கு வரும். ஸோ எனக்கு எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 150 MBPS வந்து எனக்கு ஸ்பீடு வருது. ஆமாங்க, ஒரு செகண்டுக்கு 150 MB வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அப்லோட் ஸ்பீட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 MBPS வந்து வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1000 GB வந்து நீங்கள் மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எந்த வந்து அன்லிமிட்டட் இன்டர்நெட்டில் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து 1000 GB. ஸோ 1000 GB தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 MBPSக்கோ 5 MBPSக்கோ ஸ்பீடு வந்து விழுந்துடும். ஆனால் 1000 GB வரைக்கும் உங்களுக்கு வந்து 150 MBPS வந்து ஸ்பீட் கிடைக்கும். எந்த பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் இன்டர்நெட். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 800 ரூபா என்னமோ 850 ரூபா என்னமோ மாதத்துக்கு வந்து செலவாகும். எனக்கு வந்து 1000 GB வந்து கிடைக்குது. ஸோ 1000 GBலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஐமேக் வந்து கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும், கூகுள் ஹோம் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்குது, அப்புறம் அம்மா ஃபோன் அப்பா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் ஃபோன்ஸும் எனக்கு வந்து கனெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 டிவைஸ் இல்லாட்டி ஒரு 30 டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அத்தனை டிவைஸ் இருந்தால் கூட எனக்கு வந்து 1000 GB வந்து காலியாகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட உங்கள் வீட்டில் வந்து ஹையான ஜிபி வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மாதம் பூரா வந்து கண்டிப்பாக காலியாகாது. ஸோ இந்த மாதிரி பிளான் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்டிக் ஃபைபர் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் FUPலாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுட்டர். ஆமாங்க, அவங்க வந்து 150 MBPS அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 150 MBPS வந்து எல்லா ரவுட்டர்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கொடுக்காது. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரவுட்டர்ஸ் வந்து நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்ஐ ரவுட்டர் 3G அப்படின்னு சொல்லி ஒரு ரவுட்டரோட ரிவ்யூ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கார்டு வந்து இங்கே தர ரொம்ப நாள் முன்னாடி வந்து பண்ணேன். நான் வந்து இப்போ கூட அந்த ரவுட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரவுட்டரில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz அப்புறம் 5G, அதாவது 2.4G அப்புறம் வந்து 5G சப்போர்ட் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2.4G அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து நெட்ஒர்க் வரும். ஆனால் ஸ்பீட் வந்து 5G நமக்கு வந்து கம்பேர் பண்ணால் ஒரு ஹாஃப் ஸ்பீட் தான் வரும். அதாவது 5G வந்து உங்களுக்கு 150 MBPS ஸ்பீடு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 2.4G வந்து ஸ்பீடு வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 75-80 மட்டும் தான் வரும். ஆனால் 5G கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150-160 அப்படியே வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்கிற ஸ்பீடு உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரவுட்டர் வந்து வாங்கி ஆகணும். சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இப்போ வந்து ஏற்கனவே அவங்களே ரவுட்டர் வந்து கொடுக்குறாங்க. அதாவது டியூவல் பேண்ட் வைஃபை ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் பேண்ட் வைஃபை ரவுட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது 2.4 GHz 5G ரெண்டு இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து ரவுட்டர் வந்து வாங்கிக்கணும். ஸோ ரவுட்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2000 இல்லாட்டி ஒரு 3000 rupees தான் இருக்கும் நான் சொல்கிற ரவுட்டர் வந்து. ஸோ அந்த ரவுட்டரில் மட்டும் இல்லை நமக்கு வந்து நிறைய ரவுட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய ரவுட்டர்ஸ் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டியூவல் பேண்ட் ரவுட்டர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட ஃபஸ்ட்டு வந்து கேளுங்க, நீங்கள் வந்து ரவுட்டர் ஃப்ரீயாக கொடுங்க, அதுவும் இந்த மாதிரி டியூவல் பேண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டியூவல் பேண்ட் ரவுட்டர் போட்டிங்கன்னா உங்கள் நெட்ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில் வந்து என் நெட்ஒர்க் பேர் வந்து கீகி தமிழா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ கீகி தமிழா 2.4G அப்படின்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீகி தமிழா 5G அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரெண்டு நெட்ஒர்க் மொத்தமாக இருக்கும். ஸோ எனக்கு எதாவது 5G வேணும்னா வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்போது கனெக்ட் பண்ணிப்பேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீகி தமிழா 2.4G வேணும்னா நான் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது கீகி தமிழா 2.4G வந்து கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ டியூவல் பேண்ட் வைஃபை ரவுட்டர் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது இருந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடு வந்து கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லேன். ஆமாங்க, ஒரு உங்கள் ரவுட்டரை பொறுத்து என் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 LAN போர்ட் வந்து இருக்கும். ஸோ என் கம்ப்யூட்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டரும் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கும் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரவுட்டரும் இருக்குது. ஸோ அந்த ரவுட்டர் பின்னாடி 2 LAN கேபிள் இருக்குது. அந்த 2 LAN கேபிள் வந்து நான் டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லேனால் பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ லேன் வந்து நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைஃபை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேன் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக என்ன, வைஃபை நேம் பாஸ்வேர்ட். ஆமாங்க, அவங்க வந்து உங்களுக்கு வைஃபை நேம் பாஸ்வேர்ட் வந்து வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் வைஃபை நேம் உங்கள் வைஃபை பாஸ்வேர்ட் மட்டும் உங்களுக்கு சொன்னால் போதும், நீங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைஃபை நேம் வைஃபை பாஸ்வேர்ட் வந்து யாருக்குமே சொல்லாமல் சேஃபாக வச்சுக்கிட்டா போதும். ஃபைனலாக வந்து ஸ்பீட் டெஸ்ட். ஆமாம், அங்கே ஸ்பீட் டெஸ்ட் எல்லாருக்கும் நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரோம், நீங்கள் கூட பார்க்கலாம். இதுதான் வந்து என்னோட கரண்டான ஸ்பீட் டெஸ்ட். எனக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து 170 180 MBPS கூட எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ ஏன்னட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 GB ஃபைல் வந்து
டவுன்லோட் பண்ணால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் இல்லாட்டி 2.5 மினிட்ஸில் எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அந்த ஊக்கில் ஆப்பில் வந்து. ஸோ கரெக்டாக ஸ்பீட் வந்துச்சுன்னா ஓகே, ஆனால் ஸ்பீட் வரனா மறுபடியும் உங்களோட ஐஎஸ்பி கிட்ட கண்டிப்பாக விசாரிச்சு வந்து பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஐஎஸ்பிஸ் கிட்ட நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட்லைன் வேணுமா லேண்ட்லைன் வேணாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஆப்டிக் ஃபைபரா காப்பரா அப்படின்னு சொல்லி பாருங்கள், அப்புறம் எஃப்யூபி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து ரவுட்டரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதைப்படி நான் சொன்னபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு சூப்பரான வைஃபை ரவுட்டர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், அப்புறம் வைஃபை கனெக்ஷன் வந்து வச்சுக்கலாம், அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடான இன்டர்நெட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, வைஃபைலாம் பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் 6000 ருபீஸ் அப்படின்னு கூட இருந்துச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து கிட்டத்தட்ட 400 ரூபா 300 ரூபா பிளான் கூட இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் 700 ருபீஸ் 600 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து 150 MBPS 200 MBPS அப்படின்னு சொல்லி ஸ்பீட்லாம் நமக்கு வந்து தராங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் வந்து விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து சீப்பான பிளான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வரைக்கும் எல்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கம்பெனி நான் மறக்காம நம்ம கிட்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மகிழ்ச்சி.